நாமளே நம்மளை எப்படி திருத்திக்கணும். ஒரு நண்பர் கேட்டேன், ஐயா நீ முகசவரம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன போடுவீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், கிரீம் போடுவீங்கன்னு. கிரீம்னா வெண்ணெய் தானுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, மூஞ்சிக்கு பூசுறது அப்படின்னாரு. அதை பேர் கூட அவரால் சொல்ல முடியல. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஓரங்கல மீனத்துக்கு சோத்து கத்தாலே ரெண்டாக புலந்து எடுத்து அப்படி ரெண்டு பக்கம் அப்படி வச்சு ஒரு பூஸ் பூசிட்டு சேவிங் பண்ணிக்குவேன், அவ்வளவுதான். இதுதான் முகசரத்துக்கு தேவை. முன்னிலையும் பூச வேண்டியதில்லை, பின்னாடியும் பூச வேண்டியதில்லை. பின்னர் முகத்தை பார்த்தா பார்க்க முடியாதே இருக்குது. ஏன்னா அந்த கரகத்தையும் கன்றாவையும் பூசிட்டு உடம்பு கெடுத்துட்டு இருக்கோன்னு. அதனால் வந்து பின்விளைவுகள் நிறையா இருக்குது, பக்க விளைவுகள் இருக்குது. அடுத்து நான் பல் தேய்க்கிறது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் வச்சுக்குவாங்க, க்ளோஸ்அப்பாங்க, எல்லாமே க்ளோஸ் ஆகி போவாங்க, ஒன்றுமே இருக்காது. சாப்பிடும்போது பல்ல பூசும், அதுக்கப்புறம் பல்ல புடுங்கியறியத்தில் அது க்ளோஸ் ஆகி போகுது, வாயை திறக்க முடியாது, பொக்கவே ஆயிரும். அதனால தான் பேர் வச்சுருக்கிறாங்க க்ளோஸ்அப்னு. அது என்ன ஆச்சுங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நாயுரி வேர் ஒரு வேரை பிடுங்கி வச்சுட்டா குறைஞ்சது 6 மாதத்துக்கு பல் விளைக்கலாம். ஆடிட்டு இருக்கிற பல் கூட கெட்டியாகும், பல் சுத்தமாக பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். சந்தேகமாக இருக்குங்க, என்னோடய பல்ல பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் என்னோடய பல்லுக்கும் மற்ற இந்த பேஸ்ட் போட்டு கிடக்கிற பல்லுகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு. உடம்பு வந்து சீராக இருக்கும், உடம்பு வந்து வஜ்ரமாட்டு ஆகிக்கும். அதே பிறா பல் விளக்கம் ஆகுன்னு கேட்பீங்க, இல்லை அது அத்தனை வேலையை செய்யுது. அது முடிஞ்சு போச்சு. குளிக்கிறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோப்புகள் வந்துருச்சு குளிக்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோசாலைகளில் தயார் பண்ணுறாங்க சாணிப்பால் சோப், ஒரு சில நாளைக்கு அதை பயன்படுத்துவேன், இல்லைன்னா சும்மாவே குளிச்சுக்குவேன். தலைக்கு தேய்க்கணும்னா செம்பருத்தி பூவோட இலைய அரைச்சி தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா ஆனந்தஜியோட இலைய தண்ணியில் போட்டு அலசினீங்கன்னா விளக்கண மாதிரி ஆயிரு. அதை தலைக்கு தேய்ச்சிட்டிங்கன்னா அருமையான ஷாம்பு. முடி வந்து அப்படியே இந்த சினிமாவில் இப்படி பீசினா முடி தனித்தனியாக பிரிஞ்சு போகுமா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உடம்பு தேய்ச்சி குளிக்கணும் இல்லை உடம்பு வந்து வாசம் அடிக்குது அப்படிங்கிறவங்க, நல்ல களிமண் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த களிமண்ணை குழச்சி உடம்புல கோணத்தை மட்டும் கட்டிட்டு உடம்புல களிமண்ணை பூசிக்கிங்க. குறைஞ்சது வந்து ஒரு மணி நேரம் பூசிட்டு இருக்கிற வேலைகளை செய்யுங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு சோப்பெல்லாம் எதுவும் போட வேணாங்க. சும்மா தேய்ச்சி குளிச்சதுனால உடம்பு வந்து அந்த வாசம் வராது. உடம்புக்கு உண்டானது அந்த காலத்துலேயே அதுதான். ஆனால் இன்றைக்கி இயற்கை வைத்தியம்னு சொல்லிட்டு அங்கே போய் மண்ணை பூசி படுத்து கழுவி விட்டு போட்டு வர்றாங்க. இதை நாமளே நம்ம வீட்லேயே களிமண் கொண்டு வச்சு பூசிக்கலாம். இல்லை களிமண் நல்ல களிமண் இல்லைன்னா புத்துக்கன் மண்ணை அரைச்சி வச்சு பூசிக்கலாம். தோல்வியாதி, சிரங்கு, சொறி, இந்த வாடை துர்நாற்றம் வர்றது அதெல்லாம் எதுவுமே வராது. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னீங்கன்னா, நல்ல பாசிப்பயிர், அதாவது இயற்கை விளைஞ்ச பாசிப்பயிர், அது கூட கொஞ்சம் ஆவரம்பு, கொஞ்சம் அந்த பன்னீர் ரோஜாவோட இதழ், இதுகளெல்லாம் அரைச்சி வச்சு பொடியை வச்சுட்டு தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. இதுதான் குளியல் பொடி. இதுக்காக வந்து நீங்கள் அந்த சோப்பு இந்த சோப்பு நினச்சதெல்லாம் வாங்கி போட்டு உடம்புக்கு எடுக்கிறது, அது வெயில் நேரத்துக்கு நம்ம உடம்புல சுடு சுடுன்னு ஊற்றுறது, இந்த வேலையெல்லாம் எதுவும் வராது, ரொம்பவும் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் தயிரை 2 நாள் 3 நாள் புளிக்க வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. நல்ல சின்ன பையனாக இருந்தபோது இன்றைக்கெல்லாம் யாருமே அந்த இதே இல்லை. அது எவ்வளோ ஒரு நன்மை இருந்தது தெரியுங்களா? எவ்வளோ உடம்பு உஷ்ணமாக இருந்தாலும் அந்த தயிரை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடம்பு உஷ்ணம் போயிடும், தலைமுடி வந்து நரைக்காது. அந்த கருகருப்பு அப்படிங்கிற தலைமுடி கொட்டாது, சொட்டத்தலை வராது. இன்றைக்கி பாருங்கள், 30 வயசுலேயே சொட்டத்தலை நிறைய இருக்காங்க. இதுதான் உடம்பை பொறுத்த வரைக்கும். இப்போ எங்கே பார்த்தீங்கனாலும் எனக்கு அல்சர் இருக்குங்கிறாங்க. பெண்களுக்கு வந்து கருப்பு பையில் நீர் கட்டின்னு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அதே மாதிரி புற்றுநோய், இந்த 3க்கும் வந்து ஒரே மருந்து இருக்குது. மணத்தக்காளி கீரை சாறு 60 மில்லி, வெள்ளாட்டுப்பால் 60 மில்லி, கொஞ்சம் தேன் கலந்து தொடர்ச்சியாக குடிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வந்து அல்சரும் சரியாக போயிடும். அந்த கருப்பு பையில் இருக்கிற நீர் கட்டி கரைஞ்சி போயிடும். அதுக்காக வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதில்லை. புற்றுநோய் இருக்கிறோம், கொஞ்சம் அதிக நாளைக்கு குடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இயற்கை உணவை பச்சையாக சாப்பிட்ற வரைக்கும் சீக்கிரம் வந்து புற்றுநோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ஒரு தடவை ஐயா கூட போயிட்டு ஒரு பேருந்து நிலையத்தில் நின்றுட்டுனா, ஒரு நண்பர் வந்து தேநீர் குடிக்க வந்தார், ஐயாவும் நின்னார். அப்போ வித்தவு டீ கொடுன்னு கேட்டான் வந்தவன் குடிக்கிறதுக்கு. எனக்கு ஆச்சரியம், எப்படிடா கடையில் இத்தனை பேர் வர்றான் போகிறான், அவனை அப்புறம் அவனுக்கு வித்தவுட்டா டீ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன். அது என்னப்பா வித்தவு டீ அப்படின்னு, நீ சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறதே வித்தவு டீ அப்படின்னு. நீ முதலே சர்க்கரை இல்லாதுன்னா வித்தவு டீனா நான் வேறு மாதிரி நினச்சினே, வித்தவுட்டே எப்படியா டீ கொடுக்குறதுன்னு ஐயா சிரித்தார். யோ உன்னோட விதண்டா பார்த்து இங்கேயா காட்டுறியா ஐயா அப்படின்னார். அந்த மாதிரி ஜனங்கள் வந்து மாறிட்டு வந்தாங்க. நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம யாருமே வந்து உணவை வந்து உணவாக சாப்பிட்றதில்ல, உணவே மருந்தாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை பார்த்திங்கன்னா மருந்தே உணவாக இருக்குது.